காவேரி நதியை பின்தொடரும் நமது பயணத்தில் இது 6வது வாரம். இன்றைய நிகழ்ச்சியில் பல சுவாரஸ்யமான கதைகளை உங்கள் முன் படைக்கவிருக்கின்றோம். அதிலும் முக்கியமாக வரலாற்று சிறப்புமிக்க காளிங்கராயன் கால்வாய் குறித்தும் அதை நிறுவிய திரு காளிங்கராயன் அவர்கள் குறித்தும் விரிவாக காணவிருக்கின்றோம். அது மட்டுமின்றி கொடுமுடி சொல்லக்கூடிய ஆன்மீக கதை, அதை கடந்து காவேரி தன்னுடன் இணைத்து கொள்ளும் பல கிளை ஆறுகள் குறித்து விரிவாக காணவிருக்கின்றோம். வெள்ளையங்கிரி மலையில் உருப்பெற்று கோவை திருப்பூர் நகர்கள் கடந்தோடி காவேரியுடன் இணையும் நொய்யல் நதி, சேர்வராயன் மலையில் உருப்பெற்று சேலம் பரமத்தி ஊர்களை கடந்து காவேரியுடன் இணையும் திருமணி முத்தாறு, அது மட்டுமின்றி பழனி மலைத்தொடர் ஆனமலை மலைத்தொடரின் பள்ளத்தாக்கான மஞ்சம்பட்டியில் உருப்பெற்று பல ஊர்களை கடந்து சண்முகா நதி உட்பட பல கிளை நதிகளை தன்னுடன் இணைத்து கொண்டு கரூரை கடந்து காவேரியுடன் இணையும் அமராவதி நதி குறித்தும் விரிவாக காணவிருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியை நாம் தொடங்கும் இடம் காளிங்கராயன் கால்வாய். காவேரி நதியையும் அதன் நீரையும் தனி சிறப்புடன் மதித்து பல காலங்களாகவே பயன்படுத்தி வந்ததற்கான நிறைய உதாரணங்கள் இருக்கின்றன. காவேரி நதியின் நீரை நம்பி வளர்ந்த மனித இனம், காவேரி நதியின் பிரம்மாண்டம், அதன் ரம்மியம், ஆர்ப்பரித்தாலும் நமக்குள் இந்த நதி ஏற்படுத்திய அமைதி என்று எண்ணற்றோருக்கு எண்ணற்ற உணர்வுகளை தந்த இந்த நதிக்கு நம் அனைவரின் வாழ்விலும் தனி இடம் உண்டு. காவேரி நதியின் ஆய்வு பக்கங்களை புரட்டி பார்த்தால் அதில் பல ஜாம்பவான்களுக்கென சிறப்பு குறிப்புகள் உள்ளன. இந்த நதியின் மீது அளவு கடந்த அன்பை இலக்கியம் மூலம் பொழிந்தவர்கள், இந்த நதியின் அழகை ஓவியங்கள் மூலம் மெருகேற்றியவர்கள், தங்கள் ஆளுமையால் இந்த நதியின் நீரை நீரில்லா பிரதேசங்களுக்கு கொண்டு சேர்த்தவர்கள் என காவேரியில் மாற்றங்களை நிகழ்த்தி பலரின் வாழ்வில் ஏற்றங்களை தந்தவர்களில் ஒருவர்தான் பெருமதிப்பிற்குரிய திரு காளிங்கராயன் அவர்கள். கொங்கு மண்டலம் இந்திய தேசத்திற்கு தந்த ஒரு சிறந்த ஆளுமை இவர். 1240 லிங்காய கவுண்டராக பிறந்து தனக்கு சுமார் 20 ஆன பின்பு வீரபாண்டியர் என்ற பாண்டிய நாட்டு மன்னரின் இராணுவத்தில் இணைந்து சிறந்த வீரம் ஆளுமைகளை வெளிப்படுத்தி மன்னரின் தனி கவனத்தை தன் பக்கம் ஈர்த்து முக்கியமான பொறுப்புகளை பெற்றார் இவர். பதவி வெறும் பெயருக்காக இல்லை, பொறுப்புகளை சிறப்புடன் நிறைவேற்ற தரப்பட்டது என்பதை என்றும் மறவாமல் பல மக்கள் பணியில் ஈடுபட்டு பெருவாரியானோரின் நன்மதிப்பை பெற்றார் இவர். இவர் ஆட்சி காலத்தில் வெட்டப்பட்டதுதான் 700 கடந்து இன்றும் ஈரோடு மாவட்டத்தின் நீர் மேலாண்மைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கும் காளிங்கராயன் கால்வாய். கொங்கு மண்டல தலைவர் காளிங்கராயன் அவர்களால் 1271 தொடங்கப்பட்டு 1283 முடிக்கப்பட்டது இந்த கால்வாய் நிறுவும் பணி. இவ்வாய்க்காலின் மொத்த நீளம் 90 கிலோமீட்டர். பவானி நதி காவேரி ஆற்றுடன் கூடுவதற்கு சற்று முன் அணை கட்டி பவானி ஆற்று நீரை காளிங்கராயன் வாய்க்கால் மூலம் திருப்பி விடுகின்றனர். 90 கிலோமீட்டர் பயணித்து நொய்யல் ஆற்றில் ஆவுடையாபாறை என்னும் இடத்தில் இவ்வாய்க்கால் சேர்கிறது. இவ்வாய்க்கால் மூலம் ஈரோடு மாவட்டத்தின் பல நீரில்லா கிராமங்களுக்கு நீர் சென்று சேர்கின்றது. இவ்வாய்க்கால் தொடங்கும் இடத்தில் இதன் சராசரி கடல் மட்ட உயரம் 534 ஆகும். முடியும் இடத்தில் இதன் சராசரி கடல் மட்ட உயரம் 412 ஆகும். இதன் மூலம் 16,000 நிலம் பாசன வசதி பெறுகிறது. பல வளைவு பாதையில் இந்த வாய்க்கால் அமைக்கப்பட்டு பல கிராமங்களுக்கு நீர் செல்லும் விதத்தில் இதை வடிவமைத்தார் காளிங்கராயன் அவர்கள். 2 சங்கமத்திற்கு முன்பு ஒரு தடுப்பணை நிறுவி அங்கிருந்து 90 கிலோமீட்டர் ஒரு வாய்க்கால் வெட்டப்பட்டு அந்த வாய்க்காலும் கூட நேர்கோட்டில் அமையாமல் கடைகொடி கிராமத்திற்கும் நீர் சேர்க்கும் விதத்தில் வளைந்து ஓடவிட்டு பின்பு அதை காவிரியுடன் இணையும் மற்றொரு கிளை நதியான நொய்யலுடன் சேர்த்ததன் மூலம் நீர் மேலாண்மையில் ஒரு முன்னோடி திட்டத்தை நிறைவேற்றினார் காளிங்கராயன் அவர்கள். அதன் விளைவாகவே இன்றும் அவர் இந்த பகுதிகளில் பெருமதிப்புடன் போற்றப்படுகிறார். இப்படி தொலைநோக்கு செயல் திட்டமிடுதலின் விளைவாக 100 கடந்து நிலைத்தோடும் இந்த கால்வாய் இன்று கழிவுகளை கொட்டி சாயம் கலந்த நீரை கலந்து சிமெண்ட் தரைகள் பூசி ஒரு கழிவு நீர் ஓடையாகவே மாற்றிவிட்டோம்.
சரித்திரத்தை சாக்கடையாக்கிவிட்டோம் என்பதை எண்ணும் பொழுது நமது முன்னோருக்கும் அவர்களின் அறிவாற்றலுக்கும் நாம் செய்யும் மரியாதை இதுதானா என்ற கேள்விதான் எழுகின்றது. நமக்கு அவர்கள் விட்டு சென்ற சொத்தை அடகு வைத்தால் கூட பரவாயில்லை, நாம் அழித்தே விட்டோம் என்பதுதான் வருத்தம் அளிக்கும் செய்தி. இந்த கால்வாய் மட்டுமின்றி பல நூறு ஏரி, குளம், குட்டைகளை வெட்டி நீர் சேமிப்பு திட்டங்களுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்தார் காளிங்கராயன். சமூக நீதி, அனைவருக்கும் வளத்தை பங்கிட்டு கொடுப்பது என பாரபட்சமின்றி அவர் செயலாற்றியதற்கான வரலாற்று ஆய்வுகள் உள்ளன. இந்த கால்வாயை அமராவதி நதி வரை கொண்டு சேர்க்க அவர் திட்டம் தீட்டியதாகவும் கூட குறிப்புகள் உள்ளன. ஒரு சிறந்த தலைமைக்கான எடுத்துக்காட்டு தான் என்பதோ, தனது குடும்பம் என்பதோ, தனது தனிப்பட்ட புகழ் என்பதோ அல்ல, தான் விட்டு செல்லும் மக்கள் நல திட்டங்களே என உதாரணமாய் எடுத்து காட்டுபவர் காளிங்கராயன். ஏதோ மற்றும் ஒரு நீரோடையாக இதை பாவிக்காமல் இதன் வரலாறு, அறிவியல், இதை நிறுவ செலவிடப்பட்ட நேரம், உழைப்பு என பல கோணங்களில் இந்த கால்வாயை ஆராய்ந்து புரிந்து நமது வருங்காலத்திற்காக காப்பாற்ற வேண்டிய தருணம் இது. காளிங்கராயன் கால்வாய் ஒருபுறம் ஓட காவேரி நதியோ ஈரோடு நகரை நோக்கி பெருக்கெடுக்கிறாள். தறி, சாயப்பட்டறைகள், காகித ஆலைகள், விவசாய நிறுவனங்கள், பால் உற்பத்தி முனையங்கள், கட்டுமான ஆலைகள் என பலதரப்பட்ட தொழில் நிறுவனங்களின் பிறப்பிடமாக திகழும் பொருளாதார மையமான ஈரோடு நகரின் முக்கிய அடையாளம் காவேரி நதி. தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் தமிழகத்தை ஒரு தொழில் மாநிலமாக நிலைநாட்டியதில் ஈரோடு நகருக்கு முக்கிய பங்குண்டு. ஈரோடு நகர் பொருளாதார மையமாக திகழ அடித்தளமே காவேரி நதிதான். இரு ஓடைகள் கொண்ட ஊர் என்பதாலேயே ஈரோடு என்ற பெயர் என்றும் சொல்கின்றன. புராணம் தொடங்கி தமிழகத்தின் இன்றைய பொருளாதார மையமாக திகழ்வது வரை ஈரோட்டின் அடையாளத்திற்கு மூலதனமே காவேரி நதிதான். இப்படி நமக்கு வளர்ச்சியை தந்த காவேரிக்கு நாம் பரிசாக தந்துள்ளது கழிவுகளை மட்டும்தான். அதுவும் கடந்த 200 ஆண்டுகளில் இந்த நதி சந்தித்துள்ள துயரங்கள் சொல்லில் அடங்காதவை. தெளிவாக பளிங்கு போல் நம்மை நோக்கி வந்த காவேரி தற்பொழுது கழிவுகள் என்னும் சுமையை சுமந்தபடி ஈரோடு நகரை கடந்து கொடுமுடியை நோக்கி பாய்கிறாள். ஈரோடு நகரை கடந்து தென்கிழக்கே பாய்ந்து சுமார் 40 கிலோமீட்டர் பயணித்து காவேரி நதி வந்தடையும் பகுதி கொடுமுடி. ஆன்மீக சிறப்புகள் பல கொண்ட கொடுமுடி நகர் காவேரி கரையோரம் அமைதியாக காட்சியளிக்கின்றது. கொடுமுடியில் அமைந்துள்ள மகுடேஸ்வரர் திருக்கோவில் பாடல் பெற்ற கொங்கு நாட்டு தலங்களில் ஒன்றாகும். சம்பந்தர், அப்பர், சுந்தரர் மூவரது பாடல் பெற்றது இந்த திருத்தலம். சுந்தரர் நமச்சிவாய பதிகம் பாடிய திருத்தலமும் இது. திருக்கோவிலின் தலைவிருட்சம் வன்னிமரம். இத்திருக்கோவிலின் தலபுராணம் சுவாரஸ்யமான ஒன்று. ஒரு முறை ஆதிசேஷனுக்கும் வாயு தேவனுக்கும் தங்களில் யார் பெரியவர் என்பதில் போட்டி ஏற்பட்டது. இந்திரன் விதித்த போட்டி விதிமுறைகளின்படி ஆதிசேஷன் மேருமலையை தனது 1000 மகுடங்களால் பற்றி கொள்ள வேண்டும், அதை வாயுதேவன் அதை மீறி மேருவை வீசி தள்ள வேண்டும் என்பதுதான் அது. அதன்படி வாயுதேவன் தன் பலம் அனைத்தையும் சேர்த்து காற்றடிக்க மேருமலையின் 5 சிகரங்கள் அங்கிருந்து பீத்து கொண்டு தென் திசையின் பல பாகங்களில் வந்து விழுந்தன. 5 மணிகளாக மாறி ஒவ்வொரு இடத்தில் விழ ஒவ்வொன்றும் ஒரு தலமானது. சிவப்பு மணி விழுந்த இடம் திருவண்ணாமலையாகவும், மாணிக்க மணி விழுந்த இடம் ரத்தினகிரியாகவும், மரகத மணி விழுந்த இடம் ஈங்கோய் மலையாகவும், நீலமணி விழுந்த இடம் பொதிகை மலையாகவும், வைரம் விழுந்த இடம் கொடுமுடியாகவும் மாறின. மேருவிலிருந்து பிரிந்து வந்தவற்றில் மற்ற 4 இன்று மலைகளாகவே காட்சி தர, வைரமடிமுடி மட்டும் சுயம்பு லிங்கமாக காட்சி தருவது கொடுமுடி தலத்தின் சிறப்பாகும். மேருவின் மகுடத்தில் தோன்றியவர் என்பதால் மகுடேஸ்வரர் என்றும், தமிழில் கொடுமுடிநாதர் என்றும் இத்தல இறைவன் திருநாமம் கொண்டுள்ளார். கொடுமுடி கடந்தோடும் காவேரி நதியுடன் இணையும் ஒரு சிற்றாறுதான் நொய்யல் நதி. சங்க காலத்தில் காஞ்சியாறு என்று அழைக்கப்பட்ட இந்த நதி மேற்கு தொடர்ச்சி மலை தொடரில்
வெள்ளையங்கிரி மலைகளில் உருப்பெற்று கோவை பெருநகரின் பல ஏரிகளை நிரப்பி பல ஏரிகளிலிருந்து நீர் பெற்று 180 கிலோமீட்டர் தூரம் பயணித்து கோவை, சூலூர், பல்லடம், மங்களம், திருப்பூர், ஈரோடு ஒரத்துப்பாளையம் அணை என பயணித்து கரூர் அருகே நொய்யல் என்ற கிராமத்தில் காவேரியுடன் இணைகிறாள். மழை காலங்களில் காட்டாறாக பெருக்கெடுக்கும் நொய்யல் நதி ஆண்டின் பெரும்பகுதி காய்ந்த ஓடையாகவே இருக்கின்றது. இதை கருத்தில் கொண்ட சோழ மன்னர்கள் நீர் மேலாண்மையில் முன்னோடி திட்டங்கள் பலவற்றை இந்த நதியை சுற்றிலும் அமைத்தன. நொய்யலை ஆதாரமாக கொண்டு 32 அணைக்கட்டுகளும் 40 மேற்பட்ட குளங்களும் கட்டமைக்கப்பட்டன. பெருக்கெடுக்கும் காலங்களில் நீரை திசை திருப்பி சேமித்து நீரில்லா காலங்களில் பயன்படுத்தி வந்துள்ளன. நொய்யலாற்றின் இன்றைய நிலை மிகவும் கவலை தரக்கூடிய ஒன்றாக அமைந்துள்ளது. சாயக்கழிவுகள், நகர்ப்புற கழிவுகள் என மாசுபடுத்தப்பட்டு தனது வரலாற்று மற்றும் இயற்கை முக்கியத்துவத்தை இழந்து காட்சியளிக்கின்றது நொய்யல் நதி. பல அறிவியல் ஆய்வுகளின் கண்டுபிடிப்பு உலகில் மிகவும் மோசமாக பழுதடைந்த நதிகளில் நொய்யல் நதியும் ஒன்று என்பதுதான். அது மட்டுமின்றி இந்த நதி கரையோரங்களில் வாழும் மக்களுக்கு புற்றுநோய் ஆபத்து உள்ளது என்ற பகிரங்க அறிக்கைகள் பலரின் நிம்மதியை கெடுத்துள்ளன. பொருளாதாரம் என்ற ஒற்றை இலக்கை எட்டுவதற்கு எத்தனையோ தவறுகளை கூட்டாக நாம் செய்து வருகின்றோம் என்பதற்கு நொய்யல் நதியின் இன்றைய நிலை சிறந்த எடுத்துக்காட்டு. தொழிற்சாலை கழிவுகள் ஒருபுறம் என்றால் சுத்திகரிக்கப்படாத நகர்ப்புற கழிவுகள் மறுபுறம். போலுவம்பட்டி, நல்லூர் வயல் போன்ற ஊர்களின் மொத்த கழிவும் நொய்யல் நதிக்குள் தான் திருப்பிவிடப்படுகின்றன. இப்படி ஆண்டு முழுவதும் கழிவு தொட்டி மற்றும் குப்பை கிடங்காக பயன்படுத்தப்படும் இந்த நதி வேகமாக அழிந்து வரும் இயற்கை பொக்கிஷங்களில் ஒன்று. நொய்யலின் கழிவு நீரை தன்னுள் வாங்கிக் கொண்டு அகண்ட காவேரி அங்கிருந்து திருக்கடுதுறை ஊரை கடந்து பாய்கின்றாள். பரமத்தி வேலூருக்கு அருகே பாயும் காவேரி நதியில் இங்கு வந்திணையும் மற்றும் ஒரு சிற்றாறுதான் திருமணிமுத்தாறு. சேர்வராயன் மலைத்தொடரில் ஏற்காடு மலைகளில் உருபெற்று சேலம் நகர் கடந்து நாமக்கல் மாவட்டத்தின் பல ஏரிகளில் நீர் சேர்த்து நீர் பெற்று தென்னோக்கி பாய்ந்து பரமத்தியில் உள்ள இடும்பங்குளத்தை கடந்து காவேரியுடன் இணைகிறது இந்த நதி. ஈரோடு முதல் கொடுமுடி பரமத்தி வரையிலான இந்த காவேரி பயணத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இருந்து வரும் நொய்யலும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் இருந்து வரும் திருமணிமுத்தாறு என்ற இரண்டு சிற்றாறுகளும் இணைந்துள்ளன. இந்த இணைப்புகளுடன் பெருக்கெடுக்கும் காவேரி நதி சற்றே பயணித்த பின்பு இணைத்து கொள்ளும் முக்கியமான மற்றும் ஒரு கிளை நதிதான் அமராவதி. காவேரியுடன் இணையும் கிளை ஆறுகளில் மிக நீளமான ஒன்றுதான் அமராவதி நதி. கேரள மாநிலத்தினுள் உருவெறும் இந்த நதிக்கான பெரும்பங்கு நீர் கிடைப்பது பழனி மலைத்தொடருக்கும் ஆனமலை தொடருக்கும் இடையில் உள்ள மஞ்சம்பட்டி பள்ளத்தாக்கில்தான். இதனுடன் பாம்பாறு, சின்னாறு மற்றும் தேவாறு ஆகியவை இணைந்து கொள்கின்றன. இது அமராவதி அணை மூலம் தடுக்கப்பட்டு அமராவதி நீர்த்தேக்கம் தோன்றுகிறது. அங்கிருந்து வடகிழக்காக செல்கையில் கொழுமம் அருகில் குதிரை ஆறு இணைந்த பின் தாராபுரம் பகுதி வழியாக பாய்ந்து கரூர் அருகே காவேரியுடன் கலக்கிறது. இதன் கிளை நதிகளாக சண்முகா நதி, குடகனார், உப்பாறு ஆகியவை உள்ளன. திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்டங்களில் சுமார் 60,000 ஏக்கர் விவசாயம் செழிக்க முக்கிய காரணம் அமராவதி நதி. சுமார் 282 கிலோமீட்டர் தூரம் ஓடும் இந்த நதி ஆண்டின் பெரும்பங்கு காய்ந்தே இருக்கின்றது. இந்த அமராவதி நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளதுதான் அமராவதி அணை. ஒருபுறம் ஆனமலை, மறுபுறம் பழனி மலைத்தொடர் என இரண்டிற்கும் நடுவே உள்ள பள்ளத்தாக்கில் இந்த அணை அமைந்துள்ளது. 1957 ஆண்டு கட்டப்பட்ட இந்த அணை உடுமலைப்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களில் விவசாயம் வளர முக்கிய பங்காற்றியுள்ளது. மீன்வளம், முதலைகள் என நீர்சார் உயிரினங்களின் சொர்க்கமாக திகழ்கிறது இந்த அணை. இந்த அணையை கடந்தோடும் அமராவதி நதியுடன் ஆலங்கியம் என்ற கிராமம் அருகே இணைவதுதான் சண்முகா நதி. இந்த சண்முகா நதி கூட 6 நதிகளின் ஒன்றிணைப்பு தான். இந்த நதி வடக்கு நோக்கி மானூர், அக்கரைப்பட்டி,
கீரனூர், ஆலங்கியம் ஆகிய கிராமங்கள் வழியே ஓடி ஆலங்கியத்திற்கும் தாராபுரத்திற்கும் இடையே காவேரி ஆற்றின் துணை ஆறான அமராவதி ஆற்றுடன் கலந்துவிடுகிறது. வளைந்தோடும் அமராவதி நதி அரவக்குறிச்சிக்கு வடக்கே பாய்ந்து கோதையூர், மலைக்கோவிலூர் அருகே தன்னுடன் இணைத்து கொள்ளும் மற்றும் ஒரு நதிதான் கொடகனார். கொடைக்கனால் மலைத்தொடரில் திண்டுக்கலுக்கு கிழக்கே உள்ள வனப்பகுதியில் உருப்பெற்று வேடசந்தூர் கடந்து அழகாபுரி அணையில் தேக்கப்பட்டு கொடகனாராக பாய்ந்தோடி அமராவதியில் இணைகிறது இந்த நதி. அமராவதி காவேரியின் கிளை நதி என்றாலும் அமராவதிக்கென்று பல கிளை நதிகள் இருக்கின்றன. அந்த கிளை நதிகளுக்கு எல்லா திசைகளிலிருந்தும் நீர் சேர்க்கும் சிற்றாறுகள் என ஒரு நீர் பின்னலாக இது அமைந்துள்ளது. இத்தனை சிற்றாறுகள் மலை ஓடைகளை இணைத்து கொண்டு கொடைக்கனால், ஆனமலை, பழனி மலைப்பிரதேச நீரினை சுமந்து பெருக்கெடுத்து ஓடி வருவாள் அமராவதி என்ற எதிர்பார்ப்போடு கரூர் நகரின் மையப்பகுதியில் உள்ள பாலத்தின் மீதிருந்து பார்த்தால் நீர் வருவது நமது கண்ணில்தானே தவிர கீழே ஓடும் நதியில் அல்ல. நதி என்பதற்கு சுவடே இல்லாமல் காய்ந்து கிடக்கும் ஒரு ஓடை, விரிசல் விட்டு பிளந்து கிடக்கும் பூமி, எங்கும் வளர்ந்து படர்ந்திருக்கும் முள் மரங்கள், நமது நதியின் அடையாளம் இதுதானா என்ற கேள்வி எழுகின்றது. கரூர் நகரின் நீர் அடையாளமாக திகழும் அமராவதி நதி இந்நகரின் வளர்ச்சியில் பெரும்பங்காற்றியுள்ளது. 2000 ஆண்டு பழமை மிக்கது கரூர். கரூர் காலப்போக்கில் சேர, சோழ, பாண்டிய, கங்க மன்னர்கள், விஜயநகர சாம்ராஜ்யம், மைசூர் அரசர்கள் மற்றும் ஆங்கிலேயர்களின் ஆட்சியின் கீழ் இருந்துள்ளது. கரூர் பண்டைய காலங்களில் மிகவும் முக்கியமான அயல் நாட்டு வணிகத் தலமாக விளங்கியுள்ளது. அகழ்வாராய்ச்சியின் போது ரோமானிய நாணயங்கள் கூட கண்டெடுக்கப்பட்டுள்ளன. ஆண் பொருணை என்று அழைக்கப்பட்ட அமராவதி நதிக்கரையிலேயே வஞ்சி மாநகர் அமைக்கப்பட்டதாக வரலாறு கூறுகிறது. மேலும் சேர மன்னன் சேரன் செங்குட்டுவன் வஞ்சி மாநகரை தலைநகராக கொண்டு ஆண்டதாக சிலப்பதிகாரம் கூறுகிறது. இவ்வஞ்சி மாநகரே கருவூர் என்று அழைக்கப்பட்டு கரூர் என தற்காலத்தில் அழைக்கப்படுகிறது. கரூர் அருகே உள்ள ஆறுநாட்டார் மலையில் கரூரை ஆண்ட சேர மன்னர்களின் பெயர்களை அடங்கிய கல்வெட்டுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. பல்வேறு அகழ்வாராய்ச்சிகளின் மூலமும் கல்வெட்டுகளின் மூலமும் கரூர் சங்ககால சேரர்களின் தலைநகராக விளங்கியது நிரூபிக்கப்பட்டுள்ளது. புராணம், அரசர் கால வரலாறு, ஆங்கிலேயரின் தாக்கம் என பல பரிணாம வளர்ச்சியை கடந்து இன்று தமிழகத்தின் முக்கிய பொருளாதார நகரமாக கரூர் விளங்குகிறது. இத்தனை சிறப்புகள் இருந்தாலும் அதன் நீர் அடையாளமான அமராவதி நதியின் நிலை கரூர் வாசிகளை மட்டுமின்றி நம் அனைவரையும் வருந்த செய்கிறது. கரூர் நகரை கடந்து சற்று தொலைவிலேயே காவேரியுடன் அமராவதி நதி சங்கமம் ஆகின்றாள். கோவையிலிருந்து வரும் நொய்யல், உதகமண்டலத்தில் இருந்து வரும் பவானி, ஏற்காட்டில் இருந்து வரும் திருமணி முத்தாறு, ஆனமலை, பழனிமலை, கொடைக்கானல் மலைகளில் உருபெறும் 20க்கும் மேற்பட்ட கிளையாறுகளான சண்முகாநதி, கொடகனார் ஆகியவற்றை இணைத்து கொண்டு கரூரை கடந்தோடும் அமராவதி என இத்தனை நதிகளும் இணைவது அகண்ட காவேரியில்தான். காவேரியின் நீர் அனைத்து திசைகளில் இருந்தும் வருகின்றது என்பதற்கு இதுவே சிறந்த உதாரணம். எத்தனையோ நதிகள் இருந்தாலும் காவேரிக்கு என தனி இடம் தமிழ்நாட்டில் இருப்பதற்கான காரணமும் இதுதான். எல்லா திசைகளில் இருந்து நீர் பெற்று நம் வாழ்க்கையை ஒன்றிணைக்கும் நீர் சக்தியாக தாய் காவேரி திகழ்கிறாள். மக்கள் நல பணியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட ஒரு சிறந்த தலைவரான திரு காளிங்கராயன் குறித்தும், அவர் நமக்கென விட்டு சென்றுள்ள பல ஏரி, குளம், குட்டைகள், அவர் நிறுவிய காளிங்கராயன் கால்வாய் குறித்தும் இன்றைய நிகழ்ச்சியில் விரிவாக பார்த்தோம். எல்லா திசைகளிலிருந்தும் வந்து காவேரியுடன் இணையும் பல கிளையாறுகளான நொய்யல், திருமணி முத்தாறு, அமராவதி நதிகள் சொல்லக்கூடிய கதைகளையும் இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்தோம். கரூரான கருவூர் சொல்லக்கூடிய பிரமிக்க வைக்கும் கதைகளையும் நாம் பார்த்தோம். இங்கிருந்து நமது காவேரி பயணம் அடுத்து சென்றடையும் இடம் மாயனூர். மாயனூரை கடந்து முக்கொம்பில் இருக்கக்கூடிய மேலனை சொல்லக்கூடிய கதைகள்,
அது மட்டுமின்றி ஆன்மீக தீவு நகரான ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதர் திருக்கோவில், திருவானைக்காவல் சொல்லக்கூடிய கதைகள், இவைகளை கடந்து திருச்சி மாநகர் சொல்லக்கூடிய வரலாற்று சிறப்பு மிக்க பிரமிக்க வைக்கும் கதைகளை அடுத்த வாரம் உங்கள் முன் படைக்கவிருக்கின்றோம்.